பாருங்க இந்த குளத்துல பாருங்க எக்கச்சக்க பரிசலுங்க 100க்கு மேல இருக்கும் தான் சொல்வாங்க பாருங்க சுத்தி வலை அப்படியே பாத்தீங்கன்னா ரவுண்ட் எவ்வளவு தூரத்துல இருந்து வலை வருது பாருங்க அந்த சின்ன சின்ன இந்த காக்கா பஞ்சு இருக்கும் பாருங்க அதுதான் தக்கமே இருக்குது வெள்ளை வெள்ளையா இருக்கு தர்மாகோல் பஞ்சு சுத்தி இங்க இருந்து அந்த முனையில இருந்து இந்த முனை வர கட்டியிருக்காங்க இந்த முனையில இருந்து பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க வலை அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க நிறைய நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க பாருங்க வலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் அந்த சைட்ல நம்ம போக முடிஞ்சா போய் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இப்ப தீபாவளி வேற வரப்போது அதனால உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான கேசினோ கேமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தாங்க சொல்ல போறேன் இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரி மேட்ச் இதுல நீங்க அதிக அளவுல நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம் தினசரி அது மட்டும் இல்லங்க இதுல நீங்க வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் கூட வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இதுல நீங்க வந்து வின் பண்ற மணியை ஃபாஸ்டா வித்ட்ரால் பண்ணிக்கலாங்க இதுல 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது இது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் 27 வருட அனுபவம் உள்ள டாப் ஸ்பான்சர்ஷிப் இருக்குதுங்க இப்ப தீபாவளிக்கு கேசினோ டோர்னமெண்ட் நடத்துறாங்க இதுல வந்து 22,20,000 வர நீங்க வந்து வின் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது 150% உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா 2,20,000 வர நீங்க வந்து வின் பண்ணலாங்க நான் சொல்றேன்ங்கிறதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க இதுல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் நீங்க வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க பரிசல்ல பிடிச்சி உடனே இந்த மீன் எடுத்துட்டு வராங்க பாருங்க கரைக்கி இங்க பாருங்க எவ்வளவு கான மீன் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க பாருங்க சிலேபி கண்டை எல்லாமே இருக்குது இதுல இப்ப எடுத்துட்டு போயிட்டு இவங்க போயிட்டு அங்க இடைக்கு கொடுத்துட்டு நண்பர்களே ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே பாத்தீங்கன்னா உயிரோட அப்படியே மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே எடை போட்டு அப்படியே விற்கிறாங்க பாருங்க எவ்வளவு பெருசு உயிர் மீன் அப்படியே எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் 4 கிலோ இல்ல 5 கிலோ இருக்கும் நண்பர்களே எல்லா மீனும் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கு பாருங்க இங்க பாருங்க துடிக்குது பாருங்க இன்னும் உயிரோட தான் இருக்கு ஒவ்வொரு மீனும் இங்க பாருங்க உயிர் மீன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய மீன் பாருங்க இந்த குளத்துல தான் பிடிக்கிறாங்க அன்னார் சைடு பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து உடனே இங்க எடை போட்டு அப்படியே வித்துட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷா அப்படியே உயிரோட அப்படியே எடுத்துட்டு வந்து எடை போட்டு அப்படியே வித்துறாங்க பார்த்தாலும் தெரியும் எடை போட்டுட்டே இருக்காங்க பாருங்க கூட்டம் செம கூட்டம் எவ்வளவுங்க 150 ரூபாய்ங்க 150 ரூபாயா திலேபியா ரோகு கட்லா மிருகால மூணுமே ஒரே ரேட் ஒரே ரேட் தான் ரேட் சிலேபி வேற ரேட் வேற வேற எல்லா ரேட்டு மாறும் இங்க வந்து ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் பரிசல்ல இருந்து அப்படியே உடனே மீன் பிடிச்சிட்டு வந்து வரங்க இது மாதிரி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க பாருங்க உசுரோட இருக்கிற மீன் எல்லாமே எவ்வளவு பெரிய மீன் பாருங்க கீழே எவ்வளவு பெரிய மீன் பெருசா இருக்கு பாருங்க அப்படியே தூக்கி அடைய போட்டுறாங்க கொண்டு போறீங்களா இல்ல இல்ல நீங்க அதுல வச்சு கொடுங்க கூட்டம் ரொம்ப அதிகமா வர்றதுனால டோக்கன் வாங்கிட்டு எத்தனை கிலோ மீன் வாங்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு மீன் வாங்க முடியும் ஏன்னா வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும் இந்த இடத்துக்கு ஏன்னா ஃப்ரெஷ் உயிரோட மீன் அப்படியே பிடிச்சிட்டு வந்து நம்ம கேட்குற அளவில் நம்ம எவ்வளோ பெருசு கேட்குறோமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க ஆனால் சுற்று கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளே பார்த்தீங்கன்னா சிலேபி மீன் வாங்கலாம் வந்தோம் செம குடும்பமாக இருக்கிறனால சிலேபி மீன் இல்லை தீர்ந்துச்சு திரும்ப பிடிச்சிட்டு வந்தால் தான் அதோட நம்ம வெயிட் பண்ண போகிறோம் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து 3 கிலோ 300 இருந்தது சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வித்தியாசமான முறையில் செஞ்சு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நண்பர்களே மீன் நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் உயிரோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிறவங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பி மேட்டுப்பாளையத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க அப்படியே வாங்கலாம் உயிரோட பிடிக்க பிடிக்க அப்படியே எடை போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க குளம் பார்க்க வந்து பெருசா இருக்கும் ஆனால் சின்ன குளம் தான் உள்ள வந்தீங்கன்னா உடனே உயிர் போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆடும் மீன் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்படியே சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள் க்ளீன் பண்ணி இவங்க கொடுத்துருவாங்க எங்க தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரா எனக்கு தெரியாது இப்போ சொல்கிறாப்புல தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க தம்பி மூஞ்ச காட்ட போட்டுறாங்க மூஞ்ச மாஸ்க் போட்டுக்கிறான் அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்க தம்பி சுத்தம் பண்ணுறாப்புல சுறுசுறுப்பான மீன் வெட்டுறது பாரு சரி சரி
ஒரே காயத்தில் போட அங்க இல்ல ஒரு வாரம் மீன் மாட்டின வாரம் தட்டி நம்பி போய் இந்த இடம் நம்பி கிடக்கும் மீன் விக்கலாம் கொடுத்துருவோம் அது என்ன காத்து பைய அது இற பைய இது இப்ப எங்க இருக்குன்னு வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல் அந்த அண்ணா வீட்டுலதான் இருக்கும். அங்கதான் கிளீன் பண்ண போறோம். இப்ப மீனை கிளீன் பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து சமைக்க போறோம். பாருங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. அப்படியே நண்பர்களே பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் உள்ள பாருங்க அந்த கறி சதை எப்படி இருக்குன்னு எப்படி நல்லா கறி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே உள்ள மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அப்பதான் அந்த கவுச்சு வாசனை இல்லாத அளவுக்கு இருக்கும். அடுத்தது நம்மளோட வங்கக்கடல் உப்பு புள்ளித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்ப என்ன தண்ணி ஊத்தி நல்லா குழகுழன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நண்பர்களே மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து மீனில் கிழிச்சு வச்சிருக்க மீனில் அந்த இடுக்கு விடாமல் நல்லா அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அந்த சந்து பொந்து இன்று இடுக்கு எதுவுமே விடாத அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும் மசாலாவை. இப்படி அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்க இறங்க தான் நல்லா அந்த மீனில் கறி நல்லா சூப்பராக இருக்கும்.
நல்லா மீன்ல மசாலாவை தடவி வச்சே பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டு ஒரு வித்தியாசமான முறையில சுட்டு எடுத்து சாப்பிட போறங்க மீனை ஒரு கையில பிடிக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட் அதிகமா இருக்கு அப்படியே மீன் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மசாலால நல்லா ஊறிடுச்சுங்க இப்ப அடுத்து வந்து இந்த அலுமினிய பேப்பர் எடுத்து நல்லா மீன் மேல நல்லா சுத்தி எடுத்துக்கலாம் நல்லா அந்த அலுமினிய பேப்பரை போட்டு நல்லா சுத்தியாச்சு மீனை ஃபுல்லும் கவர் பண்ணியாச்சு இது அப்படியே என்ன செய்ய போறோம் ஒரு குண்டான்ல வச்சு பேக் பண்ணி சாப்பிட போறோம் கேக் எப்படி ரெடி பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்புறம் பாத்திரத்துல வந்து ஆத்து மல்ல கொட்டியாச்சு மழை பெஞ்சனால ஈரமா இருக்கு இப்ப அடுப்பு தூக்கி வச்சுப்போம் கேஸ்ல தான் வைக்கிறோம் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீட் பண்ணியாச்சு உள்ள ஒரு உடஞ்ச குண்டான வச்சாச்சு இப்ப நம்ம ஊற வச்ச மீன் இதுல சுத்தி வச்சிருக்கிறோம் இதை அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம் பானை விட பெருசா இருக்கு என்ன பண்றது மூடி போட்டு மூடி ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா அது உள்ள வேகம் பண்ண போறோம் மசாலா நல்லா உள்ள இறங்கி அந்த பேக் ஆகும் போது அப்படியே வாசனை வரும் பாருங்க அது எடுத்து சாப்பிட்டாலே வேற லெவல் புது வித டேஸ்டா தான் இருக்கும் நல்லா முடியாச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உள்ள வச்சாச்சு இப்ப எடுத்து பார்க்க போறோம் தட்டு பயங்கர சூடா இருக்கு கை வச்சா வெந்துரும் நினைக்கிறேன் நிச்சயம் துணியை போட்டு எடுப்போம் பாருங்க எவ்வளவு ஹீட்ல உண்மையிலே இங்க பாருங்க கீழே வடியுது பாருங்க அதுல இருக்கிற அந்த கொழுப்புலாம் அங்க பாருங்க ஊத்துது பாருங்க அந்த இது வாவ் பயங்கர சூடுங்க ஜுஜோ இங்க பாருங்க இந்த பேப்பர்ல ஜுஜோ இங்க பாருங்க மீன பயங்கரமா வந்திருக்குங்க இங்க இருங்க இவ்வளோ செம்ம சாஃப்டா இருக்கு அப்படியே கறி ஃபுல்லா பிரிச்சிருவோம் என்ன பா சுடுதுங்க செம்ம ஜூசியா இருக்குங்க கறி நல்லா பயங்கரமா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இதுல அந்த மீனே பாருங்க எப்படி மசாலா உள்ள இறங்கி அதுல இருக்கிற அந்த கொழுப்புலாம் எப்படி அதுல உருகி இருக்கு பாருங்க அந்த ஹீட்ல நல்லா உருகி இப்படி சைடுல ஓடிடுது அந்த கொழுப்பு தான் அதோட இதாகும் போது அந்த மசாலாவோட சேரும் போது ஒரு புது டேஸ்ட கொண்டு வரும் இதை நம்ம குழம்புல செஞ்சோம்னா அந்த கொழுப்புலாம் அந்த குழம்பா போயிடும் அதுல சூடா இருக்குதுங்க அப்படியே பயங்கர சூடு எப்படி வந்திருக்கு பாருங்க கறியை பாருங்க எப்படி பொச பொசன்னு இருக்கு பாருங்க கையில எடுக்க முடியலங்க அந்த அளவுக்கு சூடுங்க பாக்குறதுக்கு அப்படியே பூ மேல இருக்குதுங்க நல்லா வெள்ளை கலர்ல பொச பொச நைஸா இருக்குங்க நாவில் எச்சி ஊறுகிறது சுவைத்து பார்த்து விடுவோம் அருமையான ருசியாக இருக்கிறது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் உண்மையிலே சொன்னா வேற லெவல் தாங்க சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு அப்படியே உருண்டை புடிச்சு சாப்பிட்டா அப்படியே உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் தான் சொல்லணும் பயங்கர டேஸ்டா இருக்கு இவ்வளவு டேஸ்ட் எதுனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க நம்மளே போயிட்டு அப்படியே உயிரோட வாங்கணும் எங்கனா ஈரோட்ல பி மேட்டு பாளையங்கிற ஒரு இடத்துல குளத்துல அப்படியே மீன் ஒரு 100 பரிசல் உள்ள போயிட்டு புடிச்சிட்டு வந்து அப்படியே எடை போட்டு அப்படியே வித்துட்டு நம்மளும் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே வாங்கிட்டு வந்து உயிரோட மீனை அப்படியே சுத்தம் பண்ணி அப்படியே கீறி அப்படியே மசாலாவை தடவி அப்படியே தம் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நாட்டு மீன் சாப்பிட்டா கண்ணுக்கும் நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே எப்படி இந்த மாதிரி மீன் செய்யணும் எங்க வீடியோ பார்க்க சொல்லுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மீன் வாங்குறதுக்கு நமக்கு இட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல்ல இருக்கிற அந்த அண்ணன் தான் நம்மளுக்கு இட்டு போனாங்க அவங்களோட சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போயிட்டு அவங்க வீடியோ பாருங்க